ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா பேர் கேட்ட டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் எல்லாமே ரெகுலர் கிளாஸஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செமஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் தான் எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னது தான் இந்த செமஸ்டர் ஃபுல்லாகவே வந்து ஆன்லைனில் தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டரும் ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடக்குது. இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான அஃபிஷியல் டைம் டேபிள் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 15th வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரி அடுத்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் எழுதும்போது இந்த வார்னிங் வந்து நிறையா டைம் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆன்லைன் எக்ஸாமில் வார்னிங் காட்டியிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம வந்து ப்ராப்பராக எக்ஸாம் எழுதியிருந்தாவே போதும், எந்த விதமான மால்பிராக்டிஸ் ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் வந்து ப்ராப்பராக எழுதியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து ரிசல்ட் வந்து வந்துடும். அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியும் வந்து இன்கமிங் கால் வந்தது, அதை நான் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ வெரிஃபை பண்ணும்போது மால் ப்ராக்டிஸ் ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து புக் பண்ணுவாங்க. மால் ப்ராக்டிஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிரும். அதே மாதிரி இன்னும் நிறையா பேர் கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பாஸ் மார்க் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து இன்னமும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ மினிமம் பாஸ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா அஸ் பர் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால 27 வந்து மினிமம் மார்க். அதே மாதிரி கம்பல்சரி வந்து 27 தான் வாங்கி ஆகணுமா அப்படிங்கிறது வந்து இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட் பண்ணினாங்க அப்படின்னா வந்து மார்க் வந்து மினிமம் இருந்தாலே பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில் வீடியோவே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம், அதனுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த ஐ பட்டனில் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த என் கார்டு கடைசி இந்த வீடியோ முடிய போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வீடியோவும் வரும். ஸோ அதை பார்க்குறவங்க பாருங்கள். அதே மாதிரி நிறையா பேர் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் தான். ஸோ அதுவே வந்து எவாலுவேட் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்ஸ் அது வந்து நமக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேஷன் இருந்தது மாடரேஷன் பண்ணணும் அப்படின்னா பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா பண்ண மாட்டாங்க. மாடரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இன்டர்னல் மார்க் பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க.